யாழி பிலிம்ஸ் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன் ப ரஞ்சித் வழங்கும் குதிரைவால் மக்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி. சினிமா உடனே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜேம்ஸ், அதாவது கர்நாடகத்தின் ரத்தினம் என்று பாராட்டப்பட்ட அழைக்கப்பட்ட அவருக்கு உண்மையிலே கர்நாடகம் வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு நடிகர். அவர் இப்போது நம்மோடும் இல்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தமான ஒரு விஷயம். புனீத் ராஜ்குமார் அவர்களின் கடைசி படமான ஜேம்ஸ் படத்தோட ரிவிஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுதர்ஷன், இந்த படத்தில் யாரெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க? அதான் நான் இப்போ என்னென்ன புனீத் ராஜ்குமாருடைய கடைசி படம் அப்படின்றது தான் வந்து இந்த படத்துக்கான ஒரு பெரிய அடையாளமாகவே இருக்குது. ஸோ சேத்தன்குமார் டைரக்டர் சேத்தன்குமார் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து ஹைலைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து புனீத் ராஜ்குமார் தான். ஏன்னா வந்து அவரோட கெரியர்லேயே ஒரு பெரிய ஹீரோவோட டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது புனீத் ராஜ்குமார் தான். ஸோ ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இதுக்கு இடையில அவர் மறைஞ்சிட்டனால இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. முக்கியமாக இந்த படத்தோட பணிகள் எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி எதிர்பார்த்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து இதில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா கர்நாடக ரத்னா புனீத் ராஜ்குமார் வந்து லீட், அவருக்கு பேரா பிரியானந்த் பண்ணியிருக்கிறாங்க. சரத்குமார் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அது போக நிறைய பேர் வில்லன் சைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஊருக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களாக தான் இருக்குது, ஆனால் நிறைய வில்லன்கள் இருக்காங்க. ஸோ இது கடைசியாக பார்த்தோன்னா ஒரு ஷோ ஸ்டீலர்னா அது புனீத் ராஜ்குமார் தான். ஓகே, ஸோ ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுங்கண்ணா. படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தா புனீத் ராஜ்குமார் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்துட்டு செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஜே விங் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஜேம்ஸ் அப்படிங்கிறது அவரோட அடைமொழியாக இருக்கு. இப்போ அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிற இவர் ஒரு மூன்று கிரைம் சிண்டிகேட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிறாரு. ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போறவர் அந்த மூன்று கிரைம் சிண்டிகேட் தொடர்பான விஷயங்கள்ல இவருமே அந்த அரசியலுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பேற்றுக்கிற இவர் அந்த ஆபத்துகள்லேருந்து அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிற ஒரு கதை போயிட்டு இருக்கிறப்போ நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் அடிச்சு இந்த கிரைம் த்ரில்லரில் ஜேம்ஸ், அதாவது இந்த நம்ம சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து என்னெல்லாம் பண்ணுறார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். நம்ம எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஸ்பாய்லர் அப்படிங்கிறதுலாம் தவிர்த்துடலாம். ரைட்டு. ஓகே, படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம புனீத் ராஜ்குமார் தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. அவர் தான் புனீத் ராஜ்குமார் தான். ஸோ புனீத் ராஜ்குமாருடைய படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை படங்கள் தேட்டரில் போய் பார்த்துருக்கோம் இல்லை எத்தனை படங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் புனீத் ராஜ்குமார் நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்றது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் ஆமாம். ஆனால் படம் ஃபுல்லாக புனீத் ராஜ்குமார் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷோ ஸ்டீலராக இருக்கிறாரு. டான்ஸு ஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்து கலக்கியிருக்காரு. பொதுவாக வந்து இப்போ அவருடைய படங்களில் இருக்க பழைய அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் எந்தெந்த படத்துலலாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து இந்த படத்துலையுமே டான்ஸ் ஸ்டன்ஸில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்றனால ஒரு இறுக்கமான ஒரு பாடி லாங்குவேஜ் தான் இருக்குது அப்படின்றனால அவர் கேரக்டர் அப்படி தான். ஸோ அந்த எமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிக்காட்டலை. ஆனால் வந்து அவருக்கான கேரக்டரு அவர் அந்த இது பெர்ஃபார்மன்ஸாக வந்து வழக்கம் போல தூள் கிளம்பிட்டார். ஸோ அவர் தான் எண்ட் ஆஃப் த டே நிற்கிறார் மனசில். எனக்கு இன்னொரு பாசிட்டிவ் என்ன தோணுச்சுன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அதாவது என்னதான் நம்ம ஒரு இது வந்து ஒரு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு தெலுங்கு படத்தோட ஃப்ளேவர் இருக்கிற ஒரு மசாலா படமாக தான் நம்ம ஓவராலாக பார்க்க முடியும். பட் எல்லாமே அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் புனீத் ராஜ்குமாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தாண்டி இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த படத்தில் வர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். ஒரு கமர்ஷியல் படம் தான், நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிட்டு இந்த படத்தை அணுகணும் அப்படின்னா அதில் வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் இருந்துச்சு படத்துலையுமே. குறிப்பாக அந்த ஜேம்ஸ் அப்படின்ற பேர் அவருக்கு எப்படி வந்து அந்த ரீசன் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் அப்படின்னாலுமே அந்த எதிர்பார்க்காத அந்த இன்ட்ரல் பிளாக்கோட ட்விஸ்ட் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் நார்மலாக போயிட்டு இருக்க ஒரு படத்தில் ஒரு ஹை பாயிண்டாக அந்த இன்டர்வல் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். கரெக்ட். ஏன்னா வந்து இப்போ சரத்குமார் பற்றி நம்ம பேசணும். ஆல்ரெடி புனீத் ராஜ்குமார் கூட அவர் தொடர்ந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ராஜ்குமாரான்ற படத்தில் வந்து அப்பாவாவெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் அவருக்கு எதிராக நிற்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து ஒரு கேட்டன் மோவ்ஸ்க்கான இது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு பேருக்குமான காம்பினேஷன் சீன்ஸே ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட அந்த ஒரு வில்லன் அப்பா பையனாக பார்த்துட்டு இங்கே எதிரெதிர் துருவங்களாக நிற்கிறாங்க வந்து கொஞ்சம் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூணு சிண்டிகேட்ஸ்லேருந்து அவர் என்ன பிளான் பண்ணி எப்படி அதிலிருந்து வெளியே வராரு கடைசியா என்ன பண்றாருன்றதான் வந்து இதுல வந்து நம்ம சொல்லணும்னா நீங்க ஸ்பாயிலர் ஆயிரும். ஆமா. சோ சரத்குமாரை தாண்டி ஸ்ரீகாந்த் அவருமே அவரோட ரோலை வந்து சிறப்பா பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க. ஆதித்ய மேனனா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வில்லன்ஸா இருக்காங்க.
அவங்க எல்லாருமே அந்த பயமுறுத்துற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கன்வின்சிங்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாத ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த படத்தில் எது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், படத்தில் புனித் ராஜ்குமார் இறந்து விட்டதுனால அவரோட கொஞ்சம் சீன்ஸை வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியும் பேட்ச் ஒர்க் பண்ணியும் முடிச்சிருக்காங்க. முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு கன்னடத்தில் கூட அவரோட அண்ணனான சிவராஜ்குமார் தான் டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரோட அந்த ரோல் பற்றியும் சொல்லலாம். ஆமாம், அது ஒரு சின்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டர் தான். ஏன்னா வந்து அவர் அந்த படத்தில் அவருக்கு பதிலாக டப் பண்ணுறாருன்றதான் அவங்க வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறாரு. ஸோ புனித் அவர்களோட கடைசி படம் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே அவங்க அந்த பிளான் பண்ணாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் சிவராஜ்குமார் வந்து ஒரு நல்ல கேமியோனா அந்த கேமியோன்ற வார்த்தைக்கு கரெக்டாக சும்மா முகத்தை மட்டும் வந்து காட்டிட்டு போகாமல் ஒரு சிறப்பான கௌரவ தோற்றம், நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கன்னடா படங்கள் பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கும் படம் பார்க்கும்போது. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் வந்து அதாவது அது பேச்சஸ்ன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஷூட்லாம் முடிஞ்ச அப்புறம் சின்ன சின்ன சீன்ஸ் வந்து அதுக்கெல்லாம் வந்து புனித் இல்லைன்றனால அதை நம்ம பார்க்கும்போது நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டு மூணு இடங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிராஃபிக்ஸாக புனித்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ என்ன பெட்டராக இருந்திருக்கலாம்னா என்ன பெட்டராக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் தான். என்னென்னா புனித்தோட இழப்பு அப்படிங்கிறது வந்து யாராலையுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இந்த படத்துலேயும் அது வந்து நல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு சில காட்சிகள் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் என்னென்னு முயற்சி செஞ்சிருந்தாலும் இல்லை வேறு வேறு மாதிரியான ஆங்கிளில் எடுத்து ஒரு முகமுடியெலாம் போட்டு வேறு வேறு மாதிரி சமாளிச்சிருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் வெளிப்படையாகவே தெரியுதுன்னு சொல்லலாம். இப்போ விஸ்வரூபம் 2 படத்தில் வந்து என்னதான் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நமக்கு அந்த வெளியே அந்த மேக்கிங்கில் இருக்கிற பிழைகள் வந்து நமக்கு தெரியும். அதுவுமே இந்த படத்தில் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு புனித் ராஜ்குமாருக்கான ஒரு ட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த குறைகளை வந்து நம்ம நிச்சயமாக தள்ளி வச்சிடலாம். ஒரு நல்ல ஒரு மசாலா படம் பார்க்கணும் இல்லை ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக தான் இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் இப்போ புனித்தை வந்து ஏன்னா புனித் இறந்தபோது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டுச்சு கர்நாடகாவில் அப்படின்றது தெரியும். ஸோ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதான் விஷயம். ஸோ அந்த என் கிரெடிட்ஸில் அவருடைய ஒர்க் எல்லாமே பேசுகிறாரு. என் கிரெடிட்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டாக வந்துட்டு அவர் இது வரைக்கும் எப்போ வந்து அறிமுகமானார், குலதெய்வ நட்சத்திரமாக எப்போ அறிமுகமானார், அவர் என்னென்ன படங்கள் நடித்தார், என்னென்ன சேரிட்டபிள் ஒர்க்லாம் என்னென்ன பண்ணார், மக்களுக்கான உதவிகள் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு லிஸ்ட் ஒரு பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. கவனிச்சிங்களா நீங்கள்? ஆமாம், சாங்ஸ். ஆமாம், பிளேபேக் சிங்கராக அவர் என்னென்ன பாட் பிளேபேக் சிங்கராக அவர் என்னென்ன பாட்டெலாம் பாடியிருக்கார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்க. லிஸ்ட் போய்கிட்டே இருந்துச்சு, நம்ம பார்த்துட்டே இருந்தோம் எப்போ தான் முடியும் அப்படின்னு. அவ்வளோ பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. நடிகர் என்பதை தாண்டி சிங்கராகவும் அவர் வந்து ஒரு பெரிய ரவுண்ட் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்குமே ஒரு பெரிய நியூஸாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் அவர் வந்து அந்த விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. படம் வந்து தமிழ் டப்பிங்லேயும் வெளியாக இருக்குது அப்படிங்கிறனால எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். ஓகே, உங்களோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன சுதர்ஷன் இந்த படத்துக்கு? அதான், இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படின்றது தான். ஆனால் இந்த படம் வந்து அவருடைய கடைசி படமாக இருக்கும் அப்படின்றது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ புனித் அவர்களை நம்ம நினச்சாலே இதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்க போகிறதில்ல, தியேட்டர்ஸில் வந்து இனிமேல் அவரை வந்து பார்க்க முடியாது. ஸோ புனித் ராஜ்குமாரை கடைசியாக ஒரு தடவை தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த படத்துக்கு தாராளமாக போய் அவரை பார்த்துட்டு அவரை ரசிச்சுட்டு வரலாம். ஆமாம், எனக்குமே அதான் தோணுச்சு. என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா புனித் ராஜ்குமார் நீ ஹீரோவாக தோன்ற போகிறது இல்லை தியேட்டரில் அப்படின்னாலும் இன்னொரு படத்தில் ஏதோ கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி என் கிரெடிட்ஸில் கூட போட்டாங்க. அடுத்து அவரோட கர்நாடகா தொடர்பான ஒரு டாக்குமெண்ட்ரிலையும் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த இரண்டுமே நிச்சயமாக வெளியேறும்போது அதுவுமே பெரிய வரவேற்பு பெறலாம். ஆனால் ஹீரோவாக அவர் நடித்த கடைசி படம் இதுதான். அதை வந்து ஒரு தங்களால் முடிஞ்சளவு எவ்வளோ சிறப்பாக மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், சேத்தன் அவரோட டீமு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் ரசித்து பார்க்கலாம். அது வந்து புனித் ராஜ்குமாருக்கு நம்ம செய்கிற ஒரு இறுதி அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி வேறொரு படத்தோட விமர்சனத்தில் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. யாழி பிலிம்ஸ் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் வழங்கும் குதிரைவால் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.